அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் என்னோட அண்ணா திருமா அவர்களுக்கு என்னோட வணக்கம். மேடையில் இருக்கிற மற்ற ஸ்பெஷல் கெஸ்ட்ஸுக்கும் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்களுக்கும் என்னோட வணக்கம். ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ், மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற அனைத்து ஏதோ விருந்தினர்களுக்கும் என்னோட வணக்கம். ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்டுக்கு என்ன அழைக்க வந்தபோது என்னோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அண்ணா வராங்க, சரி நானும் ஓகே அப்போ நான் வரேன்னு சொல்லிட்டேன், வரமாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் வரேன்னு சொல்லிட்டேன். அதுதான் முதல் பாயிண்ட்டு. அடுத்தது ப்ரொடியூசர் வந்து மிஸ்டர் ராஜகணபதி, அவர் வந்து பேச ஆரம்பித்த போது அவர்கிட்ட ஒரு பெக்யூலியரான ஒரு ஒரு பேஷன் எனக்கு தெரிஞ்சுது. பேச பேச அவரோட சிறப்பு, எல்லாரும் அவரோட சிறப்பை பற்றி பேசிட்டு அது பயங்கர ஒரு ஃபேசினேட்டிங்காக இருந்தது. ஒருத்தருக்கு ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா, எஸ்பெஷலி நம்ம ரைட்டர்ஸாக இருக்கும்போது அந்த கேரக்டர் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சது. ஒரு வெகுளித்தனமான அவரோட சிறப்பு, ஒரு மனுஷனோட ஒரு ஒரு மனசு அதோட பிரதிபலிப்பு தான் சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப என்டியரிங்காக இருந்தது. அதுக்கு என்ன கரெக்டான தமிழ் வார்த்தை என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஓகே ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம், வந்து இறங்கினதும் நம்ம இயக்குனர் காஸ்ட்லெஸ் சிவாகு, அந்த டைட்டிலே ரொம்ப நல்லா இருந்தது. என்னோடய டாக்டர் சும்மா இந்த இன்விடேஷன் எடுத்து பார்த்தா, எடுத்து பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு அவள் சொன்னான், அம்மா இது ரொம்ப நல்லா இருக்கே சொன்னான். தி காஸ்ட்லெஸ் சிவாகு, அது அவர் வோக்கலாக சொல்கிறார் இல்லையா, அது அதில் ஒரு ஒரு பேஷன் இருக்குது, ஒரு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அவரோட ஒரு சல்யூட் பார்த்தேன் வந்து இறங்கினது, ஒரு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி ஒரு ஒரு ஜவான் மாதிரி ஒரு சல்யூட் பண்ணார். அது ரொம்ப பெக்யூலியராக இருந்தது. அவரே இப்படி அப்படி ஒரு ஒரு இதாக தான் இருக்கார். ஏன்னோ இந்த ரெண்டு பேர்கிட்டையுமே ஒரு பயங்கரமான ஒரு பேஷன் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக எல்லா முயற்சிகளும் பேஷனேட்டாக எந்த முயற்சி பண்ணாலும் டெஃபினட்டாக அது ஜெயிக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ தேட் இஸ் சம்திங் விச் ஐ வாண்ட் டு சே. அப்புறம் இந்த இன்விடேஷன் வந்தப்போ என் மனசில் பல குழப்பங்கள் இருந்தது. எப்படி இருக்கும் இது, எதை பற்றியாக இருக்கும், ஏ படம்ங்கிற அந்த டைட்டில், இதெல்லாமே. அப்புறம் அவர் சொன்னார், ஓகே இப்போல்லாம் வந்து நல்ல விஷயத்த சொல்லணுமானா கூட வேறு விதமாக கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்குள்ளே நம்ம சொசைட்டியை சொல்ல மாட்டேன், டேஸ்ட்டை, மக்களோட டேஸ்ட் அந்த மாதிரி மேனுப்புலேட் பண்ணி வச்சுருக்கு. அது அந்த சிஸ்டம் அப்படி மேனுப்புலேட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு கான்ட்ரவர்சி இருந்தால் தான் ஓகே இப்போ இந்த கிளிக் பெயிட் எல்லாம்